supernatural cure. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்க்க போறோம். The best way to prevent from coronavirus. கொரோனா வைரஸ்ல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ள போறோம் அத பத்தி தான் பார்க்க போறோம். பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாளுக்கு நாள் இந்த வைரஸோட பாதிப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு. நிறைய பேர் अफेக்ட் ஆகிட்டே இருக்காங்க. சோ अफेக்ட் ஆகாத பீப்பிள் நம்ம எப்படி இந்த வைரஸ்ல இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும்? அதுவும் இயற்கை முறையில. அத பத்தி தான் பார்க்க போறோம். இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதினா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டா நான் சொல்றேன். நம்ம இந்திய மருத்துவமான அதாவது ஐந்து முறைகள் இருக்கு இந்திய மருத்துவத்துல. ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தான், ஹோமியோபதி. இதுதான் நம்ம ஷார்ட்டா ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒன்னான இயற்கை மருத்துவம் தான் நேச்சுரோபதி அண்ட் யோகா. ஓகே, ஸோ இதுல என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளோட நேச்சுரோட ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு, காற்று. ஸோ இது ஐந்தையும் வச்சு நம்மளோட டிசீசஸ் அண்ட் இட்ஸ் காஸ் நோயையும் அதுக்கான காரணத்தையும் நம்ம சரி செய்ய முடியும். இதுதான் நேச்சுரோபதி. இப்போ த பெஸ்ட் வே நான் சொன்னேன் இல்லையா, த பெஸ்ட் வே இஸ் இம்ப்ரூவிங் அவர் இம்யூனிட்டி. அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுறது தான் கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறைகள். ஸோ எல்லாரும் வீட்டில் இருக்கீங்க, லாக்டவுன் டேஸில் தான் இருக்கீங்க. ஸோ யாரும் டைம் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் டு ப்ரிசர்வ் யுவர் ஹெல்த். உங்கள் ஹெல்த்தை பேணி பாதுகாக்கிறதுக்கான நல்ல ஒரு டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருமே அச்சுறுத்திக்கும் இருக்கிற இந்த கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேண்டமிக் டிசீஸ். ஸோ இதோடைய முக்கியமான ஒரு பிடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி தான். நம்ம உடம்புல இயற்கையான எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயற்கை உணவை உண்டு வாழ்ந்தால் வருத்தும் நோய்கள் நமக்கு இல்லை. இந்த கஷாயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து கஷாயம் செய்ய போகிறோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் செய்ய போகிறோம். இந்த ஜூஸ் பேரே வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் பூஸ்டிங் ஜூஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா பெரிய நெல்லிக்காய். ஸோ இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சுவையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு உணவு தான் இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பெரிய நெல்லிக்காவை ஒரு 50 ml ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது துளசி. ஸோ இந்த துளசியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 50 ml ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இஞ்சி சாறு. ஸோ இஞ்சியை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு 50 ml வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மூணு விஷயமும் நம்ம வந்து 50 ml ஜூஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு 10 ml ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில், ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னாக்கா ஒரு 250 ml இருக்கும். 200 ல் இருந்து 250 ml இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த சாறுகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு இம்யூன் பூஸ்டிங் ஜூஸை வந்து நம்ம தயாரிக்கிறோம். இப்போ எப்படி நான் நெல்லிக்காய்க்கு வந்து இதில் வந்து விட்டமின் சி இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி இஞ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சரோல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி வைரலும் கூட. ஸோ இந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுறதுக்கும் இந்த இஞ்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இம்யூன் பூஸ்டிங் ஜூஸஸை நம்ம ரெகுலராக மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஹாட் ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம். ஸோ இந்த அதிமதுரம் தான் வந்து ஒரு முக்கிய இன்க்ரீடியண்ட்டாகவே இருக்குது. இதில் நிறைய ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைட்டோகெமிக்கல் ஆனது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸில் இந்த வைரஸ் வந்து ஆக்ட் ஆகாமல் அந்த ஆன்டி வைரல் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த வைரஸ் வந்து டிட்டாச் ஆகி எக்ஸ்பெக்டோரண்ட் எஃபெக்டாவையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிராம் அதிமதுரம் வந்து எடுத்துக்கிறோம். பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம 5 கிராம் எடுத்தாக்கா போதும். ஒரு டம்ளர் தண்ணியில் 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இதில் வந்து திருப்பி இஞ்சி வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இந்த இஞ்சியில் வந்து ஜிஞ்சர் ஆயில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். அதனால தான் காலையில் ஜூஸ்லேயும் நம்ம சேர்க்குறோம், ஈவினிங் ஹாட் ட்ரிங்க்லேயும் சேர்த்துக்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இஞ்சி நிறைய சேர்த்தா அசிடிட்டியை வந்து காஸ் பண்ணுமா அப்படின்னு. இது டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதிமதுரம் வந்து 5 கிராம், 50 ml வந்து இஞ்சி சாறு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், திருப்பி நம்ம துளசி இலை. துளசி இலை வந்து 10 கிராம்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒரு தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் தேன் இல்லைன்னா வெல்லம் நம்ம ஸ்வீட்காக சேர்த்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் வெது வெதுன்னு சாயந்தரம் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 4.5 மணிக்குள்ளே இந்த ஒரு ஹாட் ட்ரிங்கை வந்து நம்ம குடிக்கும் போது
ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். அதே நேரத்துல நமக்கு வந்து அந்த சூதனிங் எஃபெக்ட்டும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஓவராலா இந்த ரெண்டு ஜூஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்றதுக்கு தான். ஸோ இது வந்து நம்ம ப்ரிகாஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுக்கும் போது நம்ம வந்து இதனுடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்களா இருந்தா 250 ml எடுத்துக்கிறோம், குழந்தைங்களுக்கு 100 ml வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வைரஸும் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாம உங்களை வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சால்ட் வாட்டர் கார்க்லிங் பத்தி பார்க்க போறோம், உப்பு நீர் கொப்பளித்தல். சரி, இது எப்படி பண்றது நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 150 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதனால பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வெத வெதப்பானதுக்கு அப்புறம் 1 teaspoon ஆஃப் டேபிள் சால்ட், அதாவது 15 grams ஆஃப் கல் உப்பு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை டிசால்வ் ஆனோடனே நம்மளோட ப்ரொபோர்ஷன் ஆஃப் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டர் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே பார்க்குற மாதிரி தலையை நல்லா பின்னாடி சாய்ச்சிட்டு ஒரு பிக் சிப் நல்லா உறிஞ்சிக்கோங்க. அண்ட் அதை நல்லா நீங்கள் வாயை வந்து தண்ணியை வாய்க்குள்ளேயே வச்சுட்டு நல்லா கொப்பளிச்சுட்டே இருக்கணும். அது வந்து நீங்கள் ஒரு 10 to 15 seconds அதை கண்டினியூஸாக பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாட்டரை வந்து துப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த 150 ml ஆஃப் வாட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நீங்கள் ஏர்லி மார்னிங் இதை மாதிரி ஒரு 4-5 times நீங்கள் கார்கிள் பண்ணி சிப் பண்ணிடலாம். சரி, இப்போ இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன நம்ம பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், இப்போ நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷன், சோர் த்ரோட், தொண்டை வலி, வறட்டு இருமல் இந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸஸ்லாம் ஒரு ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஒரு திரவியம். அதனால இந்த நம்ம வார்ம் வாட்டர், இந்த சலைன் வாட்டர், உப்பு நீரானது என்ன பண்ணும், அதை நியூட்ரலைஸ் பண்ணும். அந்த ஆசிட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுனால இந்த பாக்டீரியாஸ் ரெப்ளிகேட், பாக்டீரியா அண்ட் வைரஸ் ரெப்ளிகேட் ஆகாமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய மியூக்கஸ், சளி, அந்த கோழைகள்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் சோர் த்ரோட் இருக்கனால நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் தொண்டை வலி இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு விடுபடுறதுக்கு இந்த சால்ட் வாட்டர் கார்னிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டெய்லி மார்னிங் ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு சோர் த்ரோட் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times நீங்கள் பண்ணலாம். ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ் இருக்கீங்க, பிபி பேஷண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா சால்ட்டோட அளவு நீங்கள் ஒரு 5 to 10 grams போல் ஜஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம். 150 ml ஆஃப் வாட்டர்ன்றது நீங்கள் 100 ml ஆஃப் வாட்டர் போல் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, சிம்பிளான மெத்தட், இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது முக நீராவி சிகிச்சை, ஸ்டீம் இன்ஹலேஷன் அப்படின்றது. இது இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் ஒரு முக்கியமான சிகிச்சை. அண்ட் இது வந்து ஒரு எளிமையான சிகிச்சை. இது எப்படி இந்த முக நீராவி சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 times எடுத்துக்கலாம். காலையில் 1 தடவை, சாயந்தரம் 1 தடவை எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா அந்த கால் பாகத்துக்கு தண்ணியை நிரப்பிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து நொச்சி இலை இல்லை கற்பூரவள்ளி இல்லை மஞ்சள் இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கல் உப்பு இந்த மாதிரி பொருட்களை போட்டு நம்ம முகத்தில் வந்து நீராவி எடுக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியது. இதில் 2 benefits மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நம்ம மீக்கஸ் கோளை வந்து அது வந்து கட்டித்தன்மையாக இருக்கிறத வந்து இந்த ஹாட் டெம்பரேச்சர் மூலமாக மீக்கஸை வந்து இலக்கம் கொடுத்து நீர்த்தன்மையாக்கி வெளியே தள்ளுறதுக்கு அது வந்து உதவி பண்ணுது. ரெண்டாவது வந்து இந்த சூடான டெம்பரேச்சர் மூலமா உள்ள போகக்கூடிய பாக்டீரியாஸ், எந்த விதமான பாக்டீரியாஸோ இல்ல வைரஸோ இந்த மாதிரி கிருமிகள் எல்லாம் வந்து மல்டிபிளிகேஷன் வர ஆகாம இருக்கிறதுக்கு தடுக்குது. ஸோ இது மெயினா வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லாம நம்ம சோர் த்ரோட்டு இல்லை சளி இருமல் இந்த மாதிரி இருந்தால் உடனே இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து பயனடைஞ்சிக்கலாம். இதனால் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இந்த நீராவி சிகிச்சை எடுக்கும்போது ஒரு முக்கியமானமாக வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷனாக எடுத்துக்கணும். இதில் என்ன வந்து ஒரு பாதிப்பு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூடான நீர் மூலமாக நம்ம சுவாசம் எடுக்கிறப்போ, அந்த ஆவி பிடிக்கிறப்போ, நம்ம வந்து பக்கத்தில் எடுக்கிறப்போ அந்த கொதிக்கிற தண்ணி வந்து முகத்தில் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால எப்பயுமே வந்து அந்த சூடான நீருக்கும் நம்ம முகத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 8 to 10 inches அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். குழந்தைங்களை வந்து பக்கத்தில் வந்து ஆவி பிடிக்கிறப்போ வரவிடக்கூடாது. குழந்தைகளில் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா பெரியவங்களோட கைடன்ஸை வச்சுட்டு பக்கத்தில் இருந்துட்டு அந்த மாதிரி எடுத்துட்டா ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்க போகிற ப்ரொசீஜர் சன்பாத். ஸோ சன்பாத் வந்து நம்மளுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது இல்லையா, ரொம்ப நேரம் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் கிடையாது. சன்னில் எவ்வளோ நேரம், எந்த நேரத்தில் எப்படி நம்ம எடுக்கணும், ப்ராப்பர் ப்ரொசீஜரில் பண்ணால் அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் முக்கியமானது தான் நம்ம பார்க்க போகிறோம், சூரிய குளியல். இது எப்படின்னா, நம்ம கொஞ்சம் மினிமல் ட்ரெஸ்ஸஸில் நம்மளோட வீட்டு மொட்டை மாடிலையோ இல்லை வீட்டு வெளியவோ நம்மளுக்கு சூரிய ஒளி எங்கே படுதோ அங்கே நம்ம உட்காந்துக்கணும். இது எக்ஸ்போஷர் பார்க்கும்போது இதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 to 9 மார்னிங் 7 to 9 o'clock
அண்ட் ஈவினிங்ல பாக்கும்போது 4 to 5 PM இந்த ரெண்டு டைம்ல நமக்கு வந்து ப்ராப்பரா அந்த யுவி ரேஸோட பாதிப்புகள் அதிகம் இல்லாம இருக்கும் சோ இந்த டைம்ல நம்ம ஒரு 15 to 20 minutes நல்லா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நம்ம போய் பாடி எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி நம்ம உட்காரலாம் சரி இது உட்காரும்போது நமக்கு என்ன நடக்குது சோ நம்ம பாத்துட்டு இருக்க முக்கியமான வீடியோல பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதா இல்லையா சோ இந்த சன்லைட்ல கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி बैक्टीरियल वायरल इन्फेक्शन कॉम्बैट पड़ोटी सो डी 15 to 20 मिनट्स नम्बर सूर्य रोम नो नम श्वास रेस्पिरेटरी प्रॉब्लम्स आस्थमा पेशेंट्स रेगुलरा इनमें ब्रीदिंग डिफिकल्टीज நல்லாவே உங்களுக்கு கிளியராக இது ஹெல்ப் பண்ணும். நீங்க மார்னிங் ஆர் ஐதர் ஈவினிங் இந்த குறிப்பிட்ட நேரத்துல கண்டிப்பா சூரிய குளியல நீங்க எடுத்து அதோட பயன் பெற்றுக்கோங்க. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது சிம்பிளான எஃபெக்டிவான சில யோகா பிராக்டிசஸ். கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு முதல்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் வந்து ரொம்ப अफेக்ட் பண்ணுது. அதனால நம்மளோட ப்ரீதிங் பிராக்டிஸ் அண்ட் லங் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கான சிம்பிளான சில யோகா பிராக்டிசஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சில ஆசனம் மற்றும் பிராணாயாம பிராக்டிசஸ். முதல்ல நம்ம பண்ண போறது வந்து தாடாசனம் பாம் ட்ரீ போஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படினா கால்களை சேர்த்து வச்சிட்டு கை ரெண்டையும் மூச்சு மெல்லமா உள்ள இழுத்திட்டு தலைக்கு மேல நம்ம தூக்கிட்டு ரெண்டு கைகளையும் ஒண்ணா சேர்த்து வச்சுக்கணும் இப்போ மெல்லமா நம்மளோட குதிகால என்ன பண்ணனும்னா ஸ்லோவா தூக்கணும் சோ நம்மளோட பார்வை நேர் நோக்கி ஒரு புள்ளியில வச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் கவுண்ட் பண்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கணும் सो इतस्टर पाती स्पाइनल कॉलम मुदुक तंड ना स्ट्रेच आगे सो ब्रीदिंग इंप्रूव आगे मूच वे विटिकटे कई काल मेलम इन रिलैक्स सो इत नाम और 5 to 10 टाइम्स पड़ना नेक्स्ट आसना अर्ध चक्रासना हाफ व्हील पोज सो इतनी पड़े पाक फीट इटवे विटको नम्बर उल्ल वो की इला हिप रीजन बैक ऑफ योर हिप्स वे स्लोव मूच उल्लोद मेलम नम्बर तले पी तोल अंड इतना मैंडा बेंड पड़नों सो ना मूच उल्लू होल्ड पड़ी वेको सो इत पोसीशन पाती चेस्ट एक्सपेंड आगे सो मैक्सिमम ஹேர் வந்து நம்ம இன்ஹேல் பண்ண முடியும் சோ இதே மாதிரி இது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோவா மேல மூச்சு வெளிய விட்டுக்கிட்டே நேர்ல வந்துறோம் ரிலாக்ஸ் சோ இது நம்ம பண்றது மூலமா நமக்கு ப்ரீத் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சோ இது நெக்ஸ்ட் ஆசனா புஜங்காசனம் கோப்ரா போஸ் இதுக்கு நம்ம ப்ரோன் பொசிஷன்ல படுத்துக்கணும் அதாவது நம்ம வயிற்று பகுதி தரையில இருக்க மாதிரி படுத்துக்கணும் புஜங்காசனல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் சோ அதே மாதிரி நம்ம அர்த்த சக்ராசனல பண்ண மாதிரி மேக்ஸिमम இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறதுனால நம்மளோட மூச்சு திறன் இன்னும் மேம்படும் சோ எப்படி பண்ணது அப்படினா கால்கள் ரெண்டையும் நம்ம சேர்த்து வெச்சுக்கணும் நம்ம உள்ளங்கை ரெண்டுமே நம்ம செஸ்ட்க்கு சைடுல நெஞ்சு பகுதிக்கு சைடுல வெச்சுக்கணும் நம்மளோட chin வந்து floorல இருக்கணும் தாடை தரையில இருக்கணும் இப்போ ஸ்லோவா ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே தலை பகுதி தோள் பட்டை அண்ட் நம்ம ஸ்பைனல் கோலம் முதுகு தண்டை வளைச்சு மேல் பார்க்கணும் सो इत और 10 सेकंड्स होल्ड पड़े स्लोव मूच उल्लेटे नार्मल पोसीशन वरण रिलैक्स इंप इंपार्टान मूच पायच नम्ब पाकपर सो फर्स्ट इतमी नील कंफरटबलान पोसीशन उटेट मूच ना कुछ कवनिको नार्मल ब्रीदिंग एप्डी ना नहीं ना डीपा ब्रीत पाको इो प्रोसीजर कोला ब्राह्मरी प्राणायामा इतने नम्बर इंडेक्स फिंगर इंडेक्स फिंगर नम्बर इयर उदलकूर द्वार अड़चिको इतनी इन पे हम्मिंग डी ब्रीथ इो उ मूक वा नॉस्ट्रल्स वा मूच मेलमा इतने वो हम्मिंग बी साउंड प्रोड्यूस पड़नों सो इत साउंड प्रोड्यूस पड़े पाती वाइब्रेशन्स फील पड़ला सो इत वो स्ट्रेस रिलीव पड़े वो कॉन्सेंट्रेशन तिरन मेप हेल्पफुला सो इत 5 to 10 टाइम्स नहीं डी पड़ी इंस्टंटान रिलैक्सेशन क அப்ளோடாங்க இந்த மூன் ஆசனாஸ் அண்ட் இந்த ஒரு ப்ரீதிங் எக்சர்சைஸ் இத மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளை நீங்க பண்ணலாம்
இது பண்றதுனால நான் சொன்ன இந்த அத்தனை பெனிஃபிட்ஸும் நீங்க பயன்பெற்றுக்க முடியும் என்ன வியூவர்ஸ் இந்த ப்ரோசிஜர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க salt water gargling steam inhalation சூரிய குளியல் sun bath and immune boosting drink and simple ana yoga practice paathirupeenga kandippa neenga veetla try pannunga indha procedures ellame the best way to prevent from coronavirus namba indha virus la namba tharkaathukolla mudiyum already coronavirus oda symptoms ungalku irundhathu appadina adhaavadhu varattirumal thondai vali thalai vali moochu thinaral moochu vida siramama irukudhu juram idella irundhathuna immediate ah pakkathula irukkakoodiya government hospital arasu maruthuvamaniya anugi maruthuvaroda aalosanai petru corona proper treatments நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க stay home stay safe stay healthy with nature thank you